வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் பை பண்ணோம். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 1500 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் ட்ரேடிங்கை வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங் கேப் 24,250 ரேஞ்ச். ஸோ ஓப்பனிங் நல்ல பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங். நிஃப்டியும் ஆக்சுவலி இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, பட் அது நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டும் அனலைஸ் பண்ணோம். நிஃப்டினுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதனுடைய ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை ப்ரீவியஸ் ட்ரெண்ட்லேருந்து. பட் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து சேஞ்ச் ஆச்சு. எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம், தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்டில் ரெட் டாட்ஸில் வந்துட்டு இருந்தது. எங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டாட் வந்து க்ரீன் டாட்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஓகே, இட்ஸ் அ பாசிட்டிவ் திங், வி டேக் இட் இஸ் அ பாசிட்டிவ். ஸோ அதனால் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம பை பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடச்சிச்சு, பிரேக் அவுட்டும் நடந்துச்சு, பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் டவுனில் இறங்கினனால கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷன் மூவாக ட்ரேட் பண்ணலாம். லைக் எடுத்தோடனே ட்ரேடிங் போவேன்னா ஒரு லோவெஸ்ட்டில் பை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக மெத்தடை சேஞ்ச் பண்ணோம். அதாவது இந்த கேண்டிலினுடைய லோ அப்சர்வ் பண்ணோம், 24,146. ஸோ 24,150 ரேஞ்சில் பை பண்ணலாம், ஒரு லாட் எடுத்து பார்க்கலாம். ஸோ பெருசாக எடுக்க வேணாம், வி வில் டேக் அஸ் அ சிங்கிள் லாட்டை அப்புறம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஏன் பெருசாக எடுக்க வேணான்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா நிஃப்டி வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ அது வந்து எங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிச்சு, நிஃப்டி நெகட்டிவில் இருந்ததுனால. ஓகே, அந்த கன்ஃபியூஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம பெருசாக எடுக்க வேணாம், ரிஸ்க் எடுத்தாலும் சின்னதாக எடுக்கலாம். ஸோ அது மூலிமா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ராஃபிட்ஸ் வந்தால் புக் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரு இடத்துல செட்டில் ஆகும், செட்டிலாகிற ரேஞ்சில் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரேடிங் பண்ணோம். இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஓப்பனிங்கில் என்ன ஒரு வால்டேலில் மூவ் பண்ணிச்சோ அதே வால்டேல் தான் இன்னும் டே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி 30 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னமும் மார்க்கெட்டினுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 24,250 தான் வந்து நவம்பர் கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் கெட்டிங் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. நாங்கள் இதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து ஆக்சுவலி பை பண்ணோம். இன்றைக்கி ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 24,150 பையிங் போட்டு வச்சோம் கிடச்சிச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் 1500 ருபீஸ் குயிக்காக வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட் ஃபுல் டே அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 24,250 ரேஞ்சை ரொம்ப நேரமாக மெயின்டைன் பண்ணிச்சு. 9:45 வரைக்கும் ஆக்சுவலி நாங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தோம். மார்க்கெட்டும் வந்து ரொம்ப நேரமாக அந்த பாயிண்டில் ட்ராக் ஆகுது. ஸோ 2500 மேலே, அதாவது 100 பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட்ஸ் கிட்டக்க கிடச்சிச்சு. ஸோ 3000 கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து புக்கிங்கை வந்து பண்ணி கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 3000 ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னமும் அந்த 24,200 ரேஞ்சில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. மேபி இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஹை வச்சது வந்து 24,400 ரேஞ்ச் கிட்டக்க தான் வந்து வச்சுச்சு. இன்றைக்கி 24,400 பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக பேங்க் நிஃப்டி கீழே இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் நிஃப்டி தான் வந்து ஏற விடாமல் பண்ணுது. ஏன்னா ஒன்று பாசிட்டிவாக ஒன்று நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் டபுள் வால்டேல் அடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்றனாலையும் ஓப்பனிங்லேயே கவர் பண்ணிடலாம். ஸோ மேபி இது சைடுவேஸ் மார்க்கெட்டாக மாறுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்றனால இப்போயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.